மழை பெய்யுமா? எங்கண்ணே நான் சொல்லிச்சு, நீ நிஜமால சாமியாம நிஜமாவா? அழியலான்னு சில பேர் பயந்தாங்க. ஆனா என் கிளாஸ்ல ஒருத்தர்தான் நல்லா வருவான். தினம் ராத்திரி அந்த மரம் மாட்டை வளர்ந்துட்டே இருக்குமே, அந்த லேம்ப் ஸ்டாண்ட உக்காந்து அதை வளர வளர வளைஞ்சிட்டே அப்புறம் ஒரு நாள் திருட்டுனதுக்கு அப்புறம் எந்த அளவுக்குடா வீட்டை விட்டு போறேன்னு அவ ஆத்தா வேப்ப மர கொம்பாலியே சொல்லட்டு சொல்லட்டு நான் அழைஞ்சது. இதை பாருமா, தெரு இருட்டா இல்லை, லேம்ப் போஸ்ட் தான் வெளிச்சம் கொடுக்குதுன்னு தெருவு வெளிச்சமாக வரைஞ்சி காமிச்சான் நம்மால். ஆனால் ஊர் பெரியவர் கவசக்கோடி பாபு சொல்லியும் அவன் ஆத்தா கேட்கல. எந்த அழகு கடை என்னாண்டே போய் சொல்கிறேன்னு ராத்திரியில் எப்படா வெளிச்சமாக இருக்கும்னு திருப்பி வேப்ப மர கம்பாலே ஆத்தா அரைஞ்சிச்சு. அப்புறம் அவன் அந்த லேம்ப் போஸ்ட் முன்னாடியே தூக்க மாட்டிட்டான். ஆனால் மாட்டுறதுக்கு முன்ன அவன் சாப்பிட்ற மாதிரியே வரைஞ்சி வச்சுட்டு தான் செத்தான். ஊர் ஜனெல்லாம் காப்பாற்றலாம் தான் ஓடி வந்தாங்க. ஆனால் லேம்ப் போஸ்ட் ஹைட்டு வளர்ந்துட்டே இருந்ததா எவனுக்கும் எட்ட முடியல. அதான் இன்னும் எலும்பு கூட அங்கேயே தொங்கிட்டு இருக்கான். இன்னொருத்தருந்தான் பிரச்சனைன்னு பேரு, ஆனால் அவன் இந்த ஊருக்காரன் கிடையாது. ஒரு தபா என்னண்ட ஒரு சீக்ரெட் சொன்னான். மொதல் பா வாயோட பஸ் ஏறி மலையை சுற்றி சுற்றி வரப்போ தூங்கிட்டான். ஏம்பி பார்த்தா நம்ம ஊர் வந்துச்சு.
இப்போவும் அப்படி தான் நம்ம ஊரை கண்டுபிடிப்பான். சில தப்பா அவன் ஊருக்கு வரும்போது கிளியெல்லாம் பறந்து வரும். ஆனால் ஆவியானதில் இப்போ யாரு கண்ணுக்கு தெரிய மாட்டான். தெரிஞ்சா கூட பிரச்சனை தான். இதை சுமதிங்கிற சமந்தாங்கிற வெள்ளக்கார பொண்ணு அடைக்கல சாமின்ற சாமியார்கிட்ட சொல்ல, அதை அவர் கவசக்கொடி பாபுன்ற ஊர் பெரியவர்கிட்ட சொல்ல, கவசக்கொடி பாபு அதை ஊர் ஜனங்கிட்ட சொல்ல, ஊர் ஜனங்க அதை பசங்கிட்ட சொல்ல, பசங்க அம்பட்டம் சொல்லுன்னு மாமா கிட்ட சொல்ல, சலூன் அதை திருப்பி அடைக்கல சாமியார்கிட்டே சொல்ல. அண்ணா, மேலே இருக்குதுல்ல அது பாவம், செத்தாலும் யாரையும் எதையும் பண்ணாமல் செத்துடும். கீழே கிடக்குது அது, செத்தா விஷம் மாதிரி. It is as predicted, the end. He saw it coming when the fan fell this summer. ஒரு பாட்டி கதை தான் பெஸ்ட். 969 வயசு வரைக்கும் உயிரோட இருந்துச்சு. அது வீட்டில் ஒரு தபா கெடிகார ரிவேஸில் ஓட ஆரம்பிச்சிருச்சு. 9 மேலே 8, 8 மேலே 7 அப்படியே. எதையெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்துச்சா. பேட்டரி காட்டி கூட மாற்றி என் கிளாக்கையே மாற்றி பார்த்துச்சா. ஒன்றும் சரிப்பட்டு வரல. அது பாட்டுக்கு ரிவேஸில் போய்கிட்டே இருந்துச்சு. கிடைச்சதா? அதான், டைம் போக போக பாட்டிக்கு என்ன பண்ணாலும் இது நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோமேனு ஒரு ஃபீலிங் வந்துச்சான். லைஃப்பில் முன்னாடி போகிற மாதிரியே இல்லையா? சாப்பிட்டா முன்னாடி சாப்பிட்ட ஞாபகம் வந்துச்சான், பல் வழக்குனா முன்னாடி பல் வழக்குன நினப்பு தான் வந்துச்சான், எதிர்காலங்கிற நினப்பே போச்சான். கிடைச்சது. அதான், ஒரு நாள் முழுசாக புதுசாக இதாக பண்ணால் தான் வாழ்க்கைக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும்னு விஷம் குடித்து செத்துச்சு. ஆனால் அது நம்ம ஊரில் ஒரு விஷயமாகவே தெரியல.
உயிர் இருந்துச்சு, அப்புறம் செத்துச்சு, அவ்வளவுதான். இவர் எல்லாரும் சேவல் நாங்க, அப்புறம் ஆ சாமி நாங்க, அப்புறம் பலி கொடுக்கலாம் நாங்க, அப்புறம் சாமின்னு கூப்பிட்டாங்க. கடிகார பாட்டி தான் நேற்று தூங்குறப்ப கதை சொல்லும், ஆனா பாதி நேரம் பாதி கதையிலே அதுவோ தூங்கிடும். பக்கத்து தெருவில் இருந்த நம்ம அகல்யா கதையும் அப்படிதான். ஏதோ சாமியாரை கட்டிக்கிச்சான், அப்புறம் சாமியா சாமியாரா வந்து இல்லை என்ன கட்டிக்க நினைச்சான். தெரிஞ்ச அம்மா தான் நம்ம அகல்யா. உண்மை தெரிஞ்ச சாமியாரு ரெண்டு பேரும் சாபம் விட்டாரு. சூரியசாமி வெக்கத்துல மூஞ்ச மறைச்சிக்கிச்சான். அப்படியே ஒரு மாசம் முழுசா நம்ம ஊரே இருட்ட ஆரம்பிச்சான். அன்னைக்கு கண்ண மூடினேன்ன கடவுளை ஆக்கிட்டாங்க. இந்த ஆவி ஊர்ல நுழைஞ்சனும் சாமியான எனக்கு முழிப்பு வந்துடுச்சு. இது நம்ம சுமதி அக்கா மாரி இருக்கிறாங்களாடா? ஆமாடா. எங்க அண்ணா சொல்லிச்சு இந்த ஃபாரின் பொண்ணுங்களாம் வணக்கம் சொல்லாம லிஃப்ட் லிஃப்ட் அடிப்பாங்கடா. ஆகஸ்ட் மாதத்தில் ஊரில் இந்த காக்கெல்லாம் செத்து போச்சான். ஆட்டம் சீசன்னால் ரக்கலாக விழுந்து ஜூசி ஆகி குளிர் தாங்காமல் ஐஸ் கட்டி ஆயிடுச்சான். குப்பத்து குப்பகாரம்தான் பாவம். தொடப்பத்தை எடுத்து ரோடெல்லாமே கிளீன் பண்ணுவான். ரோடெல்லாம் ரக்கரைக்கையாக கருப்பாக இருக்கும். காக்கெல்லாம் சும்மா வெள்ளையாக அழகாக மொட்டையாக சமாதானப்புறமாட்டம் இருக்கும். ஆனால் என்ன, செத்து கிடக்கும் அவ்வளோதான். அதான் ஒரு தபா காமாட்சி வயசு வந்தபோது அவன் அப்பா ஊரையே கூவி காமாட்சி ராஜநாக்காளியில் உட்கார வச்சு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறான். அப்போனை பார்த்து முதல் பந்தியில் வாழை இலை பத்தலன்னு சித்தப்பாக்காரன் சண்டைக்கு வந்துட்டான். அப்போ தான் செத்த காக்காலாம் ரெக்கையெல்லாம் இலையாக்கி காமாட்சி அப்பனுக்கு ப்ரெசண்ட்டாக கொடுத்துட்டான். நம்ம அடைக்கல சாமி. அதான் இப்போ கூட காமாட்சி குழந்தை பேரு காக்கா நம்ம அம்மா காவேரின்னு வச்சுக்கிறா. சத்தம் ஓடுறா ஓடுறடி.
இத்தனை அழகு இனிமே எவன் கண்ணிலையும் படக்கூடாதுன்னு சாபம் விட்டுட்டான் அகல்யாவுக்கு சாமியார். ஆனா அவ But when she met Rama, her sins were washed away. Ana na veru aavidane. Says who? Ilya. நம்ம அம்பட்டன ஃபங்க் ஸ்டைலாம் ஃபாரின்ல காப்பி வச்சிட்டாங்க. சாமி, நான் வந்து பாம்பே போலான்னு இருக்கேன் சாமி. வெள்ளக்காரன் முடிய வெட்டி தொழில களையாக்க போறேன் சாமி. மக்கள் கடவுளா நம்புற சேவல் பிரச்சனைன்ற ஆவி வந்திருக்குன்னு சொல்ல, செத்த மீனை புதைக்க பசங்களோடு பிரச்சனையும் போக, உடஞ்ச சேட்டலைட் விழுந்து மீனுக்கு உயிர் வர, அதுக்குள்ள அடைக்கலசாமி மீன் தொட்டிக்குள்ள முழுங்கி சேவலா மாற, ஊர் ஜன அவங்களுக்கு புரியாத மாதிரி ஒரு ஒப்பாரி பட, கிட்டத்தட்ட இதான் கதை. சராபா.
ஷராபா பயமா இருக்கா?